நகைச்சுவை நடிகர் கிரீன் மனோகர் அவர்கள், இவரை நிறைய திரைப்படங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் ஒருவர். இப்பொழுது நாங்கள் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் மனோகர். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். இங்க மழை வந்ததுனால கொஞ்சம் சேர்ந்தோம். ஆமாம், அதாவது நகைச்சுவை என்பது இப்பொழுது திரைப்படங்களில் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. எப்பொழுதுமே, அதாவது திரைப்படம் வந்த காலத்திலிருந்து நாகேஷ் அவர்களில் தொடங்கி இப்பொழுது வரை நகைச்சுவை என்பது ஒரு முக்கியமான விடயமாக திரையுலகத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்களில் நகைச்சுவை படங்களில் நடித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். எவ்வாறு நீங்கள் இந்த திரைப்பட துறைக்கு அறிமுகமானீர்கள்? பெரிய குடும்பம், முத்து, பாட்டாளி, தர்மசக்கரம், சாமி, ஐயா, நிறைய படத்துக்கு நான் காமெடி பண்ணிருக்கேன். வடிவேல் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஈட்டின் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. இந்த எல்லா பத்தியும் ஓடிட்டு இருக்கு ஈட்டின் ஒரு படம். அப்புறம் நிறைய படம் ஜெயராஜ் கூட நடிச்சிட்டு இருக்கேன். அதே நேரம் நீங்க வந்து இப்ப 10 வருட காலமாக இந்த திரைப்பட துறையில் இருக்கின்றீர்கள், நகைச்சுவை நடிகராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நீங்கள் இந்த 10 வருடத்தில் ஏதாவது வித்தியாசத்தை காணுகின்றீர்களா? நல்ல சந்தோஷமான வாழ்க்கைமா. காமெடி வந்து காமெடியன் வந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம தமிழ் மக்கள் வந்து நம்மளை கண்டு நல்லா சிரிச்சு மகிழாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால நம்ம நான் வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் சினிமா லைட் மேனு அப்படி ரைக்குமா சார் மூலியமா அப்படி நடிகினான அவர் தான் நடிக்க வச்சாரு. நீங்க வந்து இப்ப அந்த திரைப்பட துறையில நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. அந்த வகையில உங்களால ஒரு மறக்க முடியாத திரைப்படம், அத்துடன் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை பெற்றுக் கொடுத்த திரைப்படம் என்று எந்த திரைப்படத்தை நீங்கள் சொல்லுவீர்கள்? தில் படம் நல்லா மறக்க முடியாத தில் படம். தில் ஒரு படம் விக்ரம். அதே மாதிரி சிங்கு ஒண்ணு மறக்க முடியாத படங்கள் நிறைய இருக்குமா. மருதமலை, மருதமலை வடிவேல் கூட அர்ஜுன் கூட கோர்ட்டுக்கு போவோம் திரும்ப பெத்த தாய் பாக்குற சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் நல்ல காமெடிமா. நிறைய படங்கள், நிறைய காமெடிகள் நான் பண்ணிருக்கேன். நிறைய படத்துல எல்லாமே எனக்கு பிடிச்ச காமெடி தான். சரி, திரைப்படத்தில் நீங்கள் நடித்த காட்சிகளில் உங்களுக்கு பிடித்த காட்சி ஒன்றை இப்பொழுது எங்களுக்கு பேசி காட்ட முடியுமா, சொல்லி காட்ட முடியுமா உங்களால்? நிறைய பண்ணிருக்கேன்மா, எதை சொல்றதுன்னு தெரியல. மருதமலையில வந்து வர்ஜி அர்ஜுனும் வடிவேல எனக்கு கோர்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்போ நான் அழுதுட்டு டீ ஷர்ட் போயிட்டு இருப்பேன். அப்போ அர்ஜுன் சொல்லுவாரு, ஏன் அழுகுற அப்படின்னாரு. பெத்த தாய் ஜெயிலுக்கு போறமே, பெத்தாயை பாக்குறமோ பாக்க மாட்டோமோன்னு அழுவேன். ஏய் சும்மா அழுவாடாரு. அப்புறம் திருப்பி அழுகுற சத்தம் கேட்டோன்னா பின்னாடி வடிவேல அழுவாரு. ஏன் அழுகுறது? திருப்பி வடிவேல என்ன அடிப்பாரு. இல்ல சார் நான் அழுகல. இப்ப நான் அழுகுறேன்னு வடிவேல் சாரு. ஏன் ஏற்ற அழுகுறேன்னு அர்ஜுன் கேப்பாரு. அவன் எவ்வளவு பாசமா இருந்தா பெத்த தாயை கட்டி பிடிச்சி கதறன்றான். மனசாட்சியில அது கூட்டு போய் பாக்குற அவங்க தாயை காட்டிட்டு போலாம் அப்படின்னு அர்ஜுன் வடிவேல் சொல்லுவாரு. அப்போ வீட்டுக்கு கூட்டு போகும்போது நான் பின்வழியில தப்பிட்டு, பின் வழியால் நீங்கள் தப்பித்து போயிருக்கல. எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கின்றது. ஆமா, நல்ல காமெடி. அதெல்லாம் காமெடி. அந்த வருஷத்துல வந்து நம்பர் ஒன் காமெடி. நிறைய பாடல்களை கேட்டிருப்பீர்கள், நிறைய பாடல்களை ரசித்திருப்பீர்கள். அந்த வகையில் உங்களால் மறக்க முடியாத பாடல் என்று எந்த பாடலை நீங்கள் சொல்லுவீர்கள்? சாமி படத்துல வந்து திருநெல்வேலி அழுவாடான்னு இருக்குல்ல, திருச்சிமலை கோட்டரான்னு ஒரு சாங் இருக்கு. அந்த ஓபனிங் சாங் நான் தான் ஓபன் பண்ணுவேன். ஆமா ஆமா ஆமா. குஸ்பி கிளி பாத்திருக்கேன், பீரி கிளி பாத்திருக்கேன், ரசி கிளி பாத்திருக்கேன், மோரி கிளி பாத்திருக்கேன். இப்படி ஒரு பீரி கிளி பாக்கல அப்படின்னு சொல்லுவேன். அப்போ விக்ரம் சாங் ஆரம்பிக்கும் போது பாட்டு பாடினோன்னா என்ன சுதி அறிஞ்சு போச்சுன்னுவேன். ஓ அது வேணுமான்ட்டு அட்ரா மோல்த் அப்படின்னு அந்த சாங் ஓபன் பண்ணி விடுவேன். அந்த சாங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். சரி, கண்டிப்பாக இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பிருக்கின்றோம். இந்த காலை வலையில் எங்களுடன் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு எமது நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரம் திரைப்படத்துறையில் தொடர்ந்தும் நிறைய படங்களில் நடியுங்கள். நாங்கள் உங்களுடைய காட்சிகளை நிச்சயமாக பார்த்து ரசிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் மேடம். திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கு லட்டு தந்தா சாமிடா. இருட்டு கட்ட அவ்வாடா, இட்டில் கட ஆயாடா, உருட்டு கட்ட சத்தம் கேட்டா சாமிடா. வேலிய காக்கும் அந்த நல்ல எப்பர் சாமி, வேலியா இருப்பா நீ விரும்பி வந்தா சாமி. தேவைய தீர்க்கும் அந்த காந்தி மதி சாமி, வேடிய தீர்ப்பா இந்த பேட்ட இல்ல சாமி. திருநெல்வேலிகள் வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தா சாமிடா.